தெய்வமே அசைவாடோ தெய்வமே அசைவாடோ தெய்வமே அசைவாடோ தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே எல்லா மகிமைக்கு பாத்திரரே எல்லா கனத்துக்கும் பாத்திரரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே எல்லா கனத்துக்கும் பாத்திரரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே எல்லா கனத்துக்கும் பாத்திரரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே எல்லா கனத்துக்கும் பாத்திரரே கனவுகளை தட்டி ஆண்டு எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா துதிக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர் எங்களுடைய உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனதிரையுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனதிரையுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி ஒரு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி தகப்பன எங்களை தன்னோக்கி பார்த்தீரே நன்றி தகப்பனே பிள்ளைகளை மறவாமல் போஷித்தீரே நன்றி தகப்பனே எங்களை வழி நடத்தினீரே எங்களை தூக்கி சுமந்தீரே மாறாதவர் ஆண்டவரே இனிமேலும் வல்லவர் ஆண்டவரே சொத்தரிக்கிறோம் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே நன்றி உமக்கு நன்றி முழு இருதயத்தோடு சொல்லுகிறோம் மன மகிழ்ச்சியோடு சொல்லுகிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறேன் செய்கிறவர் ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை சொல்லி கொள்ளுகிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் எல்லாமாகும்
செய்பவர் நீரே ஐயா நீரே சொல்ல முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆகவே அந்த பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறார். இப்பொழுதே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. அந்த விடுதலை நீ பெற்றுக்கொள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து நாம் பார்ப்போமானால் ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ரொம்ப முக்கியம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். ஏன்னா நமக்கு வர நன்மைகளை வரவிட்டாமல் தடுக்கிறது நம்முடைய பாவம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு நன்மை செய்யாதபடிக்கு, உதவி செய்யாதபடிக்கு அவருடைய கரத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. அக்கிரமம் பாவம் தான் நமக்கு வருகிற நன்மைகளெல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. போனோம், எவ்வளவு நாள் இதே அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க போற, எவ்வளவு நாள் இதே பாவத்தில் நீடித்து கொண்டிருக்க. அக்கிரமம் என்ன தெரியுமா? கிரமத்துக்கு மிஞ்சினது அக்கிரமம். பாவம் துணிகரமா நீ தேவனுக்கு பிரியமில்லாம செய்யற காரியம். இதெல்லாம் கர்த்தர் உனக்கு மன்னிப்பார். நீ ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பினா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பு. எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கிப்பார், ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆகவே நீ நோக்கிப்பார். நானும் ஒரு காலத்தில் பயங்கரமான பாவியா இருந்தேன். ஆண்டவரே என்னை ரட்சித்தார். ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பினேன். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்டேன். ஆண்டவரே என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று கேட்டேன். ஆண்டவர் என்னை மன்னித்தார், என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றினார். இன்றைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய, ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆண்டவர் என்னை இன்றைக்கு எடுத்து நிறுத்தியிருக்கிறார். ஆமென். இது அவருடைய கிருபை. அல்லேலூயா. இது எங்களால் வந்ததல்ல, இது தேவனால் உண்டானது. ஆமென். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகவே பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். சிலருடைய வியாதிக்கே காரணம் பாவம் தான். ரொம்ப காலம் ஒரு காரியத்தில் ஒரு வியாதியில் கஷ்டப்படுறல்ல. எல்லா வியாதிக்கும் காரணம் பாவம் நான் சொல்ல, ஒரு காரணம், பல வியாதிக்கு பல காரணங்களில் ஒரு காரணம் பாவம். பாவத்திலிருந்து வெளியே வா, நீயே வெளியே வா. ஆண்டவர்கிட்ட கேளு, ஏசப்பா உடைய பாவத்தில் உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி, என்னை பாவத்தை மன்னிக்க ஒருவரால் தான் முடியும். ஒரு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான். ஏன் அவரால் முடியும்? அவர் தான் நம்ம பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மறித்தவர். அல்லேலூயா. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய இரத்தம் கடைசி சொட்டும் சிந்தப்பட்டது. வேதம் சொல்லுகிறது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை இன்றைக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கும். அல்லேலூயா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்பி வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வரும்பொழுது அவர் இரட்சகராய் வந்தார். அல்லேலூயா. இப்பொழுது இரட்சகராக கல்வாரி சிலுவையிலே இரட்சிப்பின் கிரியையை செய்து முடித்து
அவர் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். அவர் திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்படி வரப்போறாரு தெரியுமா? ராஜாதி ராஜாவா வரப்போறாரு. அல்லேலூயா. ஆகவே நீங்க என்ன பண்ணும் தெரியுமா? இன்றைக்கு ரட்சிக்க வந்த ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும், என் இருதயத்துக்குள்ளே வா, என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுடைய பாவத்தை கழுவி உங்களை சுத்திகரித்து உங்களை அவருடைய பிள்ளையாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். என்னை மாற்றின அதே ஆண்டவர் உங்களையும் மாற்றுவார். மனம் திரும்புங்கள். ஆண்டவர் இயேசு பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயமாகவே நீ ஆண்டவரிடத்தில் வந்தீனா எல்லா பாவத்தையும் மன்னிப்பார். பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையை உனக்கு தருவார். ஆமென். அடுத்தது கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். இருள்னால பிசாசு தான், பிசாசினுடைய ஆதிக்கம். பிசாசினுடைய ஆதிக்கத்திலிருந்து கர்த்தருனை விடுதலையாக்குகிறார். சிலர் பிசாசினுடைய அதிகாரத்தினால ஆதிக்கத்தினால கஷ்டப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்குவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. மாமியார் மருமகள் என்ன சொல்றாங்க? இவளுக்கு பிசாசு பிடி, மாமியார்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. மருமகளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவளுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. மருமகள் என்ன பண்ணுவாங்க? மாமியாரை பார்த்து அவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஓய்வே இல்லை, இதுக்கு தீர்வே இல்லை. ஆனா ஆண்டவர் இயேசு, அல்லேலூயா, எல்லா இருளின் அதிகாரத்திலிருந்து என்ன பண்றாரு? விடுதலை ஆக்குகிறார். சிலர் பிசாசினால கட்டப்பட்டிருக்கிறார்கள், பிசாசினுடைய பல கிரியைகளினால கட்டப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இதெல்லாம் எப்படி தெரியுமா, அந்த கட்டுகள்லாம் வருது நீயே உண்டாக்கிறது தான். முதல்ல சாதாரணமாக நீ செய்தது, நீ செய்த பாவ காரியங்கள் அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்த, முதல்ல ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்த, அதுக்கப்புறம் அது பழக்கமாக போயிடுச்சு, உனக்கு அது பழக்கமாக போயிடுச்சு, அதுக்கப்புறம் அது கட்டாக மாறிடுச்சு. அதுலேருந்து விடுதலை பெறணுன்னாலும் உன்னை முடியல, உன்னால் முடியல. இருள் சாத்தான் முழுவதுமாக ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டான். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருளின் அதிகாரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா பிசாசின் பிடியிலிருந்தும், எல்லா பிசாசின் கட்டுகளிலிருந்தும், எல்லா பொல்லாதாவியின் கிரியைகளிலிருந்தும் ஆண்டவர் இயேசு உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே ஆண்டவர் இயேசுவை நோக்கிப்பார். இயேசுவனை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இருளின் அதிகாரம், எல்லா பிசாசின் அதிகாரங்களிலிருந்து இயேசு இன்றைக்கு உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சில வசனங்கள் சொன்ன எதிலிருந்தெல்லாம் விடுதலைன்னு, இப்போ அடுத்து யார் விடுதலை கொடுப்பார் என்று சொல்ல போகிறேன். யார் விடுதலை கொடுக்க முடியும்? சங்கீதம் 41:1 படிங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமென். விடுவிக்க கூடியது யாரு? கர்த்தர் விடுவிப்பார். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. தீங்கு நாளில் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். நம்ம விடுவிக்கிறவர் கர்த்தர். தானியல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, தானியல் 3:17 நினைக்கிறேன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எங்க எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அக்னி சூளையா இருந்தாலும் அவர் விடுவிப்பார். ராஜாவாகிய உம்முடைய கையிலிருந்தும் எங்களை விடுவிப்பார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனை தான் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சின்ன பாடல், நான் சேவிக்கும் தேவன்
வல்லமை உள்ளவர் நான் சேவிக்கும் தேவன், வல்லமை உள்ளவர் பூமி வாழ்த்தும் சேராபீன்கள் போற்றும் வல்லமை உள்ளவர், வானம் பூமி வாழ்த்தும் சேராபீன்கள் போற்றும் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. வல்லமை உள்ள ஆண்டவரை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த நிலைமையில் என்ன இருந்தாலும் அதிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவர் நான் சேவிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் பிரசங்கிக்கிற எங்கள் தேவன். ஹல்லேலூயா. அவர் உன்னை விடுவிப்பார். ஸ்தோத்ரம். அடுத்து யார் விடுவிப்பது? யோவான் 8:36. யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமா ஆமா. அடுத்து உன்னை விடுதலையாக்க கூடியவர் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசுவால தான் உன்னை விடுவிக்க முடியும், வேற யாராலையும் உன்னை விடுவிக்க முடியாது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் விடுவிக்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில இரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த குமாரன், தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து உன்னை விடுதலை ஆக்கினால் நீ மெய்யாகவே விடுதலை ஆவாய், முழு விடுதலை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அடுத்தது 2 கொரிந்தியர் 3:17 படியுங்கள். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ, எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் ஆவியானவர், ஆவியானவர் இங்கே இருக்கிறார். ஆமென். ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிற இந்த இடத்துல விடுதலை உண்டு. அதனால தான் சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா சபை கூடி வரும்போது அந்த ஆராதனையில் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிற இடத்துல உனக்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர்னை விடுவிப்பார், முழுவதுமான விடுதலை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது யோவான் சுவிசேஷம். யோவான் சுவிசேஷம் 8:32 படியுங்கள். யோவான் சுவிசேஷம் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எவ்வளவு தூரம் சத்தியத்தை தெரிந்து கொள்கிறாயோ சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். சத்தியம் இயேசுதான். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி எவ்வளவு அதிகமாக நீ அறிந்து கொள்கிறாயோ அவ்வளவா உனக்குள்ள விசுவாசம் வரும். ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியத்தை நல்லா படிச்சுக்கோங்க. நல்லா உங்க கையில கர்த்தர் இந்த சத்தியத்தை வசனமாக கொடுத்திருக்கிறார். சத்திய வசனங்கள். அல்லேலூயா. இந்த வசனங்களை நல்லா படிங்க, அறிந்து கொள்ளுங்கள். தேவனை குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய விசுவாசம் பெருகும், முழு விடுதலை உங்களுக்கு உண்டாகும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 34:7. 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய தூதன் விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் விடுவிக்கிறார். ஆண்டவர் அவருடைய தூதன் மூலமாகவும்
உனக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த விடுதலை எப்படி நான் பெற்றுக்கொள்வது? அதாவது எதிலிருந்து விடுதலைன்னு சொன்னேன், யார் விடுதலையாக்குவார்னு சொன்னேன். இப்போ நான் எப்படி பெற்றுக்கொள்வது, நான் எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த படித்த சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு விடுதலை உன் வாழ்க்கையில் பெற்றணும்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கும். கர்த்தருக்கு பயந்து நடந்தினா அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி கர்த்தருடைய தூதன் விடுவிப்பார். ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதுன்னு என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுத்து வாழணும். தீமையை அப்படியே செய்துக்கிட்டே நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொன்னால் அது பொய், அப்படி அல்ல. தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து, யோசிப்ப பாருங்க, கர்த்தருக்கு பயந்து நான் இந்த பாவத்தை செய்ய முடியாதுன்னு சொன்னார் பாருங்க. அதே மாதிரி கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நான் கர்த்தருக்கு பயந்து நடப்பேன் என்று நாம் நம்மை அர்ப்பணிப்போம் சொன்னால் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிப்பார். நீ அவருக்கு பயந்து நடந்தினா கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஆமென். அடுத்தது சங்கீதம் 22:4 சங்கீதம் 22:4 எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். எங்களுடைய பிதாக்கள் எல்லாம் உம்மை நம்பினார்கள், அவங்களாம் உங்களை நம்பினாங்க. யார் யார் நம்பினாங்களோ அவங்களை விடுவித்தீர். அவங்கள மாத்திரம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் கூட நீ கர்த்தரை நம்பினா கர்த்தரை விடுவிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு சொன்னார்கள் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அவர்களை கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. நீயும் கர்த்தரை நம்பினா நிச்சயமா கர்த்தரை விடுவிப்பார். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஆண்டவர் தான் உன்னை விடுவிக்கணும். ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், நீங்க என்ன விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, இன்னைக்கு நிச்சயமா விடுவிப்பேன்னு சொல்லிட்டீங்க. அந்த வார்த்தையை நம்பி நம்மையே பிடித்துக் கொள்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா உன்னை விடுவிக்கிறதை இந்த நாளில் நீ காண்பாய். அல்லேலூயா. அடுத்தது 91:14 91:14 என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடக்கலத்திலே வைப்பேன். ஆமா, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். ஆண்டவரிடத்துல வாஞ்சியா இருக்கணும். அல்லேலூயா. அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கணும். என் மேலதான் அவனுக்கு ரொம்ப தாகம், என் மேலதான் வாஞ்ச. அவன் என்னிடத்துல அப்படி வாஞ்சியா இருக்கிறனால நான் அவனை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் என்ன பண்ணுவேன், உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நீ வாஞ்சியா இரு. ஆமென். வேற வாஞ்சை இல்லை, ஆண்டவர் தான். ஃபாதர் பாடுறாருல, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உமை தவிர வேற ஆசை இல்லப்பா, உங்க மேலேயே நான் வாஞ்சியா இருக்கிறேன். ஆண்டவரிடத்துல நீ வாஞ்சியா இருக்கும் பொழுது அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே உனக்கு விடுதலை வேணும்னா எப்படி ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறேன்னு சொன்னதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 50:14-15 தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்ற. அப்போ ஆபத்து வரும்பொழுது நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண, உன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு, அப்புறம் பொருத்தனைகளை செலுத்து, அதுக்கப்புறம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன பண்ண, கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. உன் ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நீ அமைதியாக இருந்தால் பத்தாது, நீ கூப்பிடு, இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு அந்த பர்த்திமேயு குருடன் கூப்பிட்டான்.
ஆண்டவர் இறங்கி அவனுக்கு என்ன பண்ணாரு? அந்த விடுதலை சுகத்தை கொடுத்தார். ஆமென். நீயும் கூப்பிட்டீனா ஆண்டவர் கேட்டு உனக்கு விடுதலை கொடுப்பார். படிங்க 72:12. 72:12. படிங்க. கூப்பிடுகிற எளியவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். நீ கூப்பிட்டினா கூப்பிடுகிற எளியவன் உதவியற்ற நிலைமையில் இருக்கிற அவனையும் அவன் கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை வேணும்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அவர் ஒருவரால் தான் அவனை விடுவிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் அவனை விடுவிக்க முடியும். அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார். ஒரே ஒரு வசனத்தை படித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 40:17. 40:17 படிங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். ஆமென். சங்கீதக்காரன் இப்படி சொல்றாரு, தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதே, என்னை விடுவியும் ஆண்டவரே கேட்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட கேட்போமா, நமக்கும் விடுதலை வேணும்ல. ஆண்டவர் சொன்ன பல காரியங்கள் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்த பல காரியத்திலிருந்து ஒரு விடுதலை. நீ கூப்பிட்டீனா ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே உன்னை நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வெற்றியாய் வாழ உதவி செய்தள்ளும். வெற்றியாய் வாழ உதவி செய்தள்ளும். கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தி நடத்தும் பெரிய காரியங்களை செய்தள்ளும். உம்முடைய கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-224-85295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.